وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. அருமை சகோதரர்களே, இன்னைக்கு இலங்கையில் நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அடுக்கடுக்காக சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும், அண்மை காலமாக ஏதோ திட்டமிட்டு நடக்கிற மாதிரி ஆங்காங்கே அந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள், அதாவது போதை வஸ்து பாவனையாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் கண்ணீர் சிந்துற அளவுக்கு ஆயிஷாவினுடைய படுகொலை, அதே மாதிரி வவுனியாவை சேர்ந்த எதிர்சி என்கிற ஒரு கன்னிப்பெண் வந்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் வந்து இந்த போதை பாவனையாளர்களால் சீரழிஞ்சு போயிருக்குது. அதுபோக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து வீட்டில் மனைவி இல்லாத நேரம், அந்த 5 வயசு பெண் குழந்தை இருக்குது, போதையில் வீட்டுக்கு வந்த தகப்பன் அந்த 5 வயசு பிள்ளைக்கிட்ட காட்டு மிராண்டித்தனமாக நடந்ததாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு வந்து பதிவாகிருக்குது. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை மக்களுக்கு விழிப்பூட்டுறதுக்காக வேண்டி எடுத்துக்கிறோம். நாம் இது அடிக்கடி நாங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயந்தான். குழந்தை உளவியல், குழந்தை வளர்ப்பு விஷயத்தில், குழந்தைகளிடத்தில் பெற்றோர்களும் மற்றோர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த பேச்சில் வந்து நாங்கள் வளமையாக பேசக்கூடிய ஒரு விஷயந்தான் பிள்ளைகளிடத்தில் நாங்கள் எப்படி நடக்கணும், பிள்ளைகளை எப்படி நாங்கள் கண்காணிக்கணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் ரஐயத்தி, நீங்கள் எல்லாருமே பொறுப்புதாரிகள், நாளை மறுமையில் உங்களுடைய பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கிறாங்க. அந்த பெற்றோர்களே எதிரியானா, அந்த பெற்றோர்களே நிதானத்தை இழந்தா, அந்த பிள்ளைகளை யார் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டு விஷயம் நாங்கள் பார்க்கணும். ஒரு பிள்ளையை பராமரிக்கிறதுல வளர்க்குறதுல பெற்றோர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால் வெளியிலிருந்து வருது. இன்னொன்று, அந்த பிள்ளையை பராமரிக்கிறதுல அந்த தாய் கணவனாலேயே சில பிரச்சனைகளை எதிர்நோக்குறான். இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பாருங்கள். தனியாக வீட்டில் பிள்ளைய வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அவள் வீட்டில் பிள்ளைய வச்சுட்டு வெளியில் போகிறான். வந்தது வேறு யாரும் இல்லை, தகப்பன் தான். ஆனால் அவன் போதையில் வந்ததுனால அவனுக்கு என்ன யார் இருக்கிறா, நமக்கு இது பிள்ளைங்கிறது விளங்கலை, அது குழந்தைங்கிறது விளங்கலை, ஏதோ காட்டுமிராண்டித்தனமாக நடந்த ஆண்டு தான் நியூஸ் வந்திருக்குது. அது காட்டுமிராண்டித்தனங்கும் போது அந்த பிள்ளைய அடித்து துன்புறுத்தினான் அல்லது வேறு ஏதாவது துன்புறுத்தல் நடந்துச்சான்னு எதுவுமே புரியலை. அது இன்ஷால்லாம் அடுத்த விஷயத்தில் நாங்கள் அந்த கேள்விப்படுவோம். ஆனால் நடக்கிற விஷயத்தை பாருங்கள், போதையோடு வந்த தகப்பன் அப்படி தான் அந்த செய்தியே வருது. அப்போ ஒரு பிள்ளையை பராமரிக்கணும், அந்த பிள்ளையை பாதுகாக்கணும், இது பெற்றோர்களுடைய ஒரு கடமைங்க. நம்ம இருக்கக்கூடிய சூழலை நம்முடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழல் நல்ல ஒரு சூழலாக இருக்கணும். முதல்ல நம்ம குடியிருக்கக்கூடிய இடம் நல்ல ஒரு இடமாக இருக்கணும். இதனால தான் அந்த தழுவாங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. தழுவான்னா அடுத்தவங்களுக்கு புரியுமோ தெரியல, நல்ல விஷயங்களை அடுத்தவர்களுக்கு எட்டி வைத்தல் தான் நம்ம அரபில் தழுவான்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கக்கூடிய மக்கள், நம்ம இடத்தையும் நம்ம வீட்டையும் மட்டுமே பார்க்கக்கூடாது. ஒரு காலத்தில் மக்கள் ஒரு இடத்துல சேர்ந்து ஒன்று கூடி வாழ்வாங்க. அவங்கெல்லாம் ஒரு தாய் பிள்ளை போல் ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாக்கிற மாதிரி இருந்துக்குவாங்க. அப்படி தாங்க அயல் வீட்டுக்காரனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அயல் வீட்டு ஆதரிக்க சொல்லி ரொம்ப அல்லாஹ்வுடைய வஹி வந்துக்கிட்டே இருக்கிறத வச்சு பார்த்தா, அனந்தர சொத்து, அதாவது ஒரு ஆள் மரணித்தால் அவருடைய சொத்து அவருடைய உறவினர்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க, அது அனந்தர சொத்துங்கிறோம். அந்த அனந்தர சொத்தில் அயல் வீட்டுக்காரர்களும் வந்துடுவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு அயல் வீட்டுக்காரர்களை பற்றி அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்துக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு அயல் வீட்டுக்காரர்கள் ரொம்ப முக்கியங்க. நான் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்களை நான் பார்த்துக்கோ, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நான் ஓடணும். ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யாரோ சொல்ல எனக்கு நிறைய அயல் வீடு இருக்குது, அதில் எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறாங்க. உன்னுடைய வீட்டு வாசல் படிக்கு அருகில் எந்த வீட்டு வாசப்படி இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கருத்து பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு அபய கூச்சல் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டில் சத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 3-4 பக்கமும் வீடுகள் இருக்குது, அந்த 4 பக்கம் இருக்கிற வீட்டில் கேட்குது இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு, எல்லாரும் ஒரே நேரத்தில் வெளிக்கிட்டாலும் வாசல் படி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவன் தான் முதல்ல அங்கே போய் அதை தூக்க போகிறான், அவங்களுக்கு ஏதாச்சும் என்னாச்சுன்னு செய்ய போகிறான். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறாங்க அயல் வீட்டுக்காரர்களை. நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின், உண்மையாக இவன் விசுவாசி ஆகலை, உண்மையான ஒரு மூமின் ஆகலை ஆகலைங்கிறாங்க. யார் யார் சொல்லலா அப்படிங்கிறாங்க. எவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுடைய தொல்லையில் இருந்து
நிம்மதி அடையவில்லையோ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஈமான் கொள்ளலைங்கிறாங்க. நான் ஒரு மூமின் தான், நான் ஒரு முஸ்லீம், எனக்கு பக்கத்து வீட்டில் முஸ்லீம் இல்லாத இன்னொரு சகோதரர் இருக்கிறாரு, அவர் வந்து என்னால் தொல்லையப்படுறாரு, என்னால் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நான் உண்மையான மூமின் கிடையாதுங்க. அதை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அயலவர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அப்போ ஒரு ஊரில் நம்ம வாழ்கிற இடம் வந்து நல்ல ஒரு சூழலாக இருக்கணும், ஏன்னா நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்க முடியாதுங்க. நம்ம நம்ம வீட்டில் மனைவி மக்களை தனியாக விட்டுட்டு ஒரு பயணம் போகிறோம், எதை நம்பி போகிறோம், நம்ம அயலவர்கள்லாம் பார்த்துக்குவாங்க, அவங்களால் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுன்ட்டு தானே நம்ம போகிறோம். நம்ம தெருவில் நம்ம பிள்ளைய கடைக்கு வர்றோம், எதுக்காக கடைக்கு வர்றோம், அந்த தெருவில் பக்கத்து வீடு போயிட்டு வரதுல என்ன தடை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம விடுறோம். ஆனால் இன்னைக்கு நல்லா இருந்த ஊர் கெட்டு போச்சு, கெட்டு போகிறதுக்கு காரணம் போதை பாவனை. போதை பாவனையை பாவிச்சு அவனுக்கு பிள்ளை யாரெண்டும் விளங்குது இல்லை, தாய் யாரெண்டும் விளங்குது இல்லைங்க. நல்லா இருந்த தெரு பாழாக போச்சு. முதல்லலாம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்தோம், பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு நம்ம பிள்ளையை அனுப்பிக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ வீட்டுக்குள்ளேயே பிள்ளையை தனியாக வச்சுட்டு வெளியில் போக முடியலை, கயவர்கள் உள்ளே வந்துடுறாங்க. இருக்கிறவன் குடிகாரனாக இருந்தால் தகப்பன் கூட எதிரி ஆகிறான். அப்போ இந்த இடத்துல நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அண்மை காலமாக தவாங்கிற வாசல் இழுத்து மூடப்பட்டாச்சு. இந்த ஜஹரானுடைய குண்டு வெடிப்புக்கு பின்னாடி பள்ளி வாசல்களில் ஜும்மா கூட இல்லாமல் போச்சு. அடிக்கடி நம்ம முஸ்லீம்களுடைய இடங்களில் என்ன செய்வோம்னு சொன்னால், வாரத்தில் ஒரு தடவை பெண்களை எல்லாம் கூப்பிட்டு பயான் நிகழ்ச்சி வைப்போம், பள்ளி வாசலில் ஆண்களுக்கு தர்பியா நிகழ்ச்சி வைப்போம், இறையச்சத்தை பற்றி ஞாபகப்படுத்திட்டு இருப்போம். மனுஷன் மறந்துக்கிட்டு போகிறவன் தானே, அவன் அப்படியே மறந்துட்டு போகும்போது ஒரு ஜும்மா பிரசங்கம், அந்த ஜும்மா பிரசங்கம் உருக்கமாக இருக்கும், மறுமையை பற்றி, நேர்மையை பற்றி, நீதியை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு வாரமாக தர்பியா நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கும், மாணவ நிகழ்ச்சி. அது வேறு, ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டுப்பா அல்லாஹ் பயந்துக்கோங்க, இப்படித்தான் இருக்கணும், தொழுகையை விட்டுறக்கூடாது, கல்வி முக்கியம், மார்க்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். பெண்களுக்கு பயம் அது வேறையாக நடந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே தவறு நடந்துச்சு, இருக்கும்போதே நம்ம தவறு நடந்துச்சு. அப்போ நம்மெல்லாம் மசூரா பண்ணுறோம், இன்னும் காணாது, மக்கள் மத்தியில் இன்னும் விழிப்புணர்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கணும், இறையச்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் பயந்தால் மட்டும்தான் ஒருத்தன் திருந்த முடியுங்க. ஆனால் அந்த ஜஹரானுடைய குண்டு வெடிப்புக்கு பிறகு துரதிர்ஷ்டவசமாக யாருக்கும் இதெல்லாம் பண்ண முடியலை, ஒன்று கூட முடியலை, சேர முடியலை, பேச முடியலை. அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அது வேற இன்னும் பெரிய தலையடியாக போச்சு. பயம் வைக்க முடியலை, மக்கள் என்று சேர முடியலை, ஒருத்தரை போய் சந்திக்க முடியலை, நாலு நல்ல விஷயம் பேச முடியலை. இது நடந்து இவ்வளவு காலத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய விபரீதத்தை பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஒரு மக்களிடத்தில் ஒரு மார்க்க உபன்யாசங்கள் குறைய குறைய இந்த பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம், பள்ளியை உடைக்கிறது, பள்ளி வாசலை உடைக்கிறது, பள்ளிகள் எதுக்கு, எதுக்கு அதிகமாக பள்ளியை கட்டுறீங்க, அந்த தெருவில் பள்ளி, இந்த தெருவில் பள்ளி, எதுக்கு பள்ளி, பள்ளியை கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. நாடு நல்லா இருக்கணுமெண்டா பள்ளிகளை அதிகமாக கட்டுங்கன்னு இந்த நாடு நமக்கு கட்டளை இடணும். ஏன்னா பள்ளிகள் அதிகமாக கட்ட கட்ட அந்த பள்ளிகளில் என்ன நடக்குது, இசை கச்சேரி நடக்குதா, இல்லை குடிச்சிக்கிட்டு ஆடுறாங்களா, மனுஷன் மனசை தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கசடுகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, இறைவனுக்கு கட்டுப்படுங்க, பாவம் செய்யாதீங்க, மதுவாக இருந்தாதீங்க, இதைத்தானே பள்ளிகளை சொல்கிறோம். தெருவுக்கு தெருவு இதை சொல்ல 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 மக்களிடத்தில் ஒரு மாற்றம் பெறாதா? தவறு செய்தவன் திருந்துவான், தவறு செய்ய இருக்கிறவன் செய்யாமல் விடுவான், இதுக்காகத்தானே அது. அப்போ இதெல்லாம் இழுத்து மூடப்பட்ட விபரீதம் விளங்கிடுச்சா? அந்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே என்ன நடந்திருக்கு, போதை வஸ்து பொருட்களை பாவிக்கிறவங்க அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு நாட்டில் வந்து விலைவாசி அதிகமாகிட்டு இருக்குது. நம்ம யாரும் அறையோ காரணம் சொல்லலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஏன் நாட்டில் டாலர் இல்லாமல் போச்சு, ஏன் நாட்டில் அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இன்றைக்கி கேள்விப்படுற நம்ம பிடிக்கப்படுற போதைப் பொருட்கள், அந்த போதைப் பொருட்களினுடைய விலைகள்லாம் கோடிக்கணக்கில் இருக்குது. 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, இப்படி தான் அந்த போதைப் பொருளை விலைகள். அந்த போதைப் பொருளை வேண்டிக்கிட்டு வராங்க. எப்படி வேண்டிகிட்டு வராங்க? பிளக்கில் வேண்டிக்கிட்டு வராங்க. அப்போ இந்த கோடிக்கணக்கான காசு டாலராக என்ன செய்தன்றா, கள்ளத்தோணி மூலமாக வெளிநாட்டுக்கு போய் கொடுக்கப்பட்டு தான் அந்த பக்கெட்டுகளை எடுத்துகிட்டு வராங்க, தூள் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நாட்டில் இருக்கிறது அனுமதி இல்லாமல் வெளியில் போகுது, நாட்டினுடைய பேங்க் ஊடாக போகாமல், நாட்டினுடைய அரசாங்கத்து கணக்கில் அது பதியப்படாமல், அது விளக்கில் உள்ளுக்கிருக்கிறதெல்லாம் வெளியே போகுதுங்க. வெளியே போய் கோடிக்கணக்கான இந்த நாசகார இந்த போதைப் பொருள் உள்ளே வருது. அப்போ இவ்வளவு போதைப் பொருள் வாங்கப்படுதுன்றா அவ்வளோ காசு இங்கேருந்து தானே வெளியில் இறக்கப்பட்டிருக்குது, அப்போ இங்கே வத்தி கிடக்குது தானே. அப்போ இந்த போதைப் பொருள் பாவனையால் தான் நாடே வங்குரோத்துக்கு ஆயிருக்குது, ஒன்று வீடுகள் வங்குரோத்துக்கு ஆயிருக்குது,
மானங்கள் போயிட்டே இருக்குது. ஒரு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த பொந்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலைமைக்கு நாம் ஆளாயிட்டு இருக்கிறோம். அப்போ இதை இல்லாமாக்குறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, மார்க்க உபன்யாசங்கள் அடிக்கடி நடக்கணுங்க, தர்பிய நிகழ்ச்சிகள், மார்க்க விஷயங்கள், மாணவ நிகழ்ச்சிகள். குறிப்பாக இந்த மாணவர்களிடத்தில் மாணவர்கள் தவறு செய்கிறாங்கங்க. இதே சீர் இந்த கேஸுக்குள்ளேயே இன்னும் ஒரு பதிவு இருக்குது. 11 வயசு ஒரு பெண் குழந்தை, 11 வயசு பெண் குழந்தை 9ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய 2 மாணவர்களால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறான். அதுவும் இந்த ஆயிஷாவுடைய மரணத்தோடு சேர்ந்து பதிவான ஒரு விஷயம்தான். அப்போ அந்த மாணவர்கள், 9ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வன்புணர்ச்சி செய்கிற ஒரு மூளை எங்கிருந்து வந்துச்சு? அது இந்த இந்த இன்டர்நெட்டு ஃபோன் பாவனையால் வந்தது. அதுவும் ஒரு போதை தான், இந்த ஃபோன் பாவனை இன்டர்நெட்டால் ஒரு வந்த ஒரு போதை தான். ஆசிரியர்கள் என்னை கோவிச்சாங்க. அதாவது இந்த ஜூம் கிளாஸ், இந்த ஜூம் கிளாஸ்னால மக்கள் படிக்கிறத விட கெட்டு போகிறாங்க அப்படின்னு நான் ஒரு பயம் போட்டிருந்தேன். ஒரு ஸ்பீச் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன், இந்த ஜூம் கிளாஸ் வந்து எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு போட்டிருந்தேன். அதில் கொமானில் சில ஆசிரியர்கள் வந்து, படிப்பினுடைய அருமை தெரியாதா உனக்கு, நீ இதெல்லாம் பேசுகிறீங்க, மார்க்கம் வந்தவொடனே மார்க்கம் ஒன்றை வந்து கல்வி கற்கக்கூடாதுங்கிறா, கல்வி ரொம்ப அவசியம், மக்கள் படிக்கணும் அப்படின்னு எனக்கு கொமான் பண்ணியிருந்தாங்க. அதான் அவருக்கு தெரியலை. நான் ஒரு கவுன்சிலராக இருந்து சொல்கிறேங்க, என்னுடைய மேசையில் எத்தனை வழக்கு வந்துச்சு தெரியுமா? இந்த ஜூம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த பீரியட்லேயே 14-15 பெண் குழந்தைகள் வந்து கற்பை இழந்து எத்தனையோ வந்துச்சு. இன்றைக்கி சொல்லக்கூட வெக்கமாக இருக்குதுங்க. எதனாலன்னு ஒவ்வொன்றும் கேட்க கேட்க சொன்னால் எல்லாம் ஜூம் கிளாஸ்னால. ஜூம் கிளாஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்த கேசஸ் நீண்டுக்கிட்டு தான் இருக்குதுங்க. அந்த ஜூம் கிளாஸில் தொடங்கின பிரச்சனை எல்லாமே தானே சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்குங்க, ரொம்ப நாள் போகலத்தில் இந்த வீடியோ பதிவாகக்கூடிய இன்றைய தினம், இன்னைக்கு நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்குறேன். இந்த காதலில் விழுந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அப்னோமல் ஆகிட்டாங்க. என்ன காரணம்னா, காதல் ஆறு இன்னாறு எப்படி ஆயிடுச்சு, ஜூம் கிளாஸில் பழகினது. இன்றைக்கு வரைக்கும் நடிகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஜூம் கிளாஸ் அது ரொம்ப பெரிய ஆபத்தாகி இந்த அது ஒரு போதையாயிடுச்சு. இந்த போன் பாவனை, அந்த போன் பாவனையில் என்ன நடக்குது, காதல், அந்த காதல் கலாச்சாரத்தினால அந்த ஜூம் கிளாஸில் ஃபோன் கையில் கிடைக்குது. அப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த ஃபோனில் ஆபாசமான படங்களை பார்க்கலாம். ஆபாசமான படங்களை பார்த்தா என்ன செய்வான், அதை வந்து தீர்த்துக்கிறான். நம்ம சொல்லுவோம், அறவுறையாக உடுக்காதீங்க, பெண்களை மூட சொல்லுங்க, முகத்தை மூட சொல்லுங்க, தலையை மூட சொல்லுங்க, ஹபாய் போட சொல்லுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு எதிராக ஒரு பாட்டி கிளம்பிச்சு, அபாய் கூடாது, முகத்தை மூடக்கூடாது அப்படின்றாங்க. நாங்கள் கேட்குறேன், அபாய் போடக்கூடாது, முகத்தை மூடக்கூடாது, யாருக்காக நாங்கள் மூட சொல்கிறோம்? உன்னுடைய வீட்டில் இருக்கிற குழந்தை பாதுகாப்புறதுக்கு தான். அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு குழந்தை ஒரு பெண் அரைகுறையாக போகும்போது ஒரு ஆண் அதனால் தூண்டப்படுறான். ஒரு ஆண் தூண்டப்படும்போது அவனுடைய அந்த வெறி எங்கே போய் நிற்கும்? இந்த பெண்ணுக்கு ஆபத்து, அறகுறையாக உடுத்துக்கிட்டு போகிற பெண்ணுக்கு ஆபத்து. ரெண்டாவது, அந்த அறகுறையாக உடுத்துட்டு போகிற பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆபத்து, அறகுறையாக உடுத்துட்டு போனால் அதை போய் கிண்டுவான், அதை போய் நோண்டுவான், அதை கிண்டல் பண்ணுவான், சேட்டை பண்ணுவான். ஆனால் அவள் போயிட்டே இருப்பாள். ஒரு பந்தை நான் எரிஞ்சிட்டு நான் பாட்டுக்கு போகிறேன், அது திரும்ப பின்னாடி வரக்கூடிய யார் தலையிலேயாவது விழப்போகுது. அறகுறை ஆடையானால் ஒரு ஆணை ஒரு காம கொடூரனை வந்து ஒரு விரித்தனமாக ஆக்கிட்டு போயிட்டாங்க. படத்தை பார்த்துருவான், அதில் அறகுறை ஆடையோட வாரா இவன் வெறி கொண்டுட்டான். அவள் அப்போ இங்கே இல்லை, அறகுறை ஆடையோடு வந்தாலே அவள் இல்லை, போய்த்தாள் வீடியோவில் வந்து மறைஞ்சிட்டாள், ரோட்டில் போய் சென்றுட்டாள். இந்த வெறியோடு அவன் போகும்போது பாவம் ஒரு பச்சை குழந்தை வருது, அதை வந்து அவன் வேட்டையாடுறான். அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணமானு சொன்னால், இந்த இன்டர்நெட் அரைகுறை ஆடையாக காட்சி கொடுக்குற பெண்கள் காரணமாக இருக்கிறாங்க. இந்த இன்டர்நெட் வந்து ஆபாச படங்களை பார்க்கறது ஒரு காரணமாக இருக்குது, போதைப்பொருள் பாவிக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. இதையெல்லாம் நிறுத்த வேண்டும். அப்போ பெண்களே உங்களுடைய பிள்ளைகளை, பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாருங்க அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் மட்டும் தெரிஞ்சுனா சரியில்லை, நானும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறோம், என்னுடைய பிள்ளைகள் நானும் வந்து அல்லாஹ்வை தொழுகிறோம், என்னுடைய மனைவி நாங்களும் ஒழுக்கமாக இருக்கிறோம். நீ மட்டும் தெரிஞ்சுனா உன் பிள்ளை ரோட்டுக்கு போகிறது இல்லையா? உன் தெருவில் இருக்கிறவன்ட்டு எல்லாம் சொல்லு, இது தப்பு, இது தவறு, இப்படி செய்யக்கூடாது. 4 பேருக்கு தாவா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தாவாவினுடைய பொறுமதி என்ன? 4 பேருக்கு நீங்கள் நல்லதை செஞ்சு உங்களோட தெருவை சுத்தப்படுத்துங்க, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தப்படுத்துங்க. முடியலையா கிளம்புங்க.
அந்த இடத்துல இருக்காதிங்க. இந்த ஏரியா உனக்கு பொருத்தமில்லை, இந்த பகுதியில் பிள்ளை வளர்க்க முடியாது, இந்த இடத்துல நம்ம மனைவியை தனியாக வச்சுட்டு வெளியில் போக முடியாது, போயிடுங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, அந்த இடம் சரியில்லை, அங்கேருந்து இங்கே வந்துருங்கப்பாங்கிறாங்க, அங்கேருந்து இங்கே வந்துருங்கன்றாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வராங்க. அதாவது ஒரு மனுஷன் வாழக்கூடிய சூழல், ஒரு மனிதன் இருக்கக்கூடிய இடமாக இருக்கணுமே தவிர மனித உருவத்தில் மிருகங்கள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு போதை வஸ்துக்களையும் இன்டர்நெட்டையும் பார்த்து பார்த்து மனித உருவத்தில் மிருகங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. காசு பணம் என்கிற பேய் பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மிருகங்களோடு வாழாமல் மனிதர்களோடு வாழுங்கள், அல்லது மிருகங்களை மாற்றி மனிதர்களாக புரட்டி எடுங்க. அதுக்கு ரொம்ப அவசியம் ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்களுடைய மதத்தில் சொல்லப்பட்ட நேர்மையான விடயங்களை அந்த மக்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னுக்கு வரணும். அதை யாரும் தடுக்கக்கூடாது. இந்த மத வெறி பிடிச்சி ஒரு மதத்தை இன்னொரு மதம் சாட போய் நீ உபன்யாசம் பண்ணக்கூடாது, நீ ஸ்பீக்கர் போடக்கூடாது, நீ பேசக்கூடாது. அவன் யாருக்கு பேசுகிறான்? அவன் மதத்தில் இருக்கிறதுன்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். நாங்கள் எங்கள் மக்களுக்கு தானே நாங்கள் நல்லது சொல்லிகிட்டு இருக்கோம். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ இதையெல்லாம் தடுத்தா இப்படித்தான் நாடு குட்டிச்சுவர் ஆகும் அப்படிங்கிறது விளங்கிடுச்சா? எனவே நாங்கள் நல்லது செய்யணும், அப்போ தான் நம்முடைய பிள்ளைகள் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய நிலைமைக்கு பிள்ளைகள் கவனம், பிள்ளைகளை கண்ணுக்குள்ளேயே வச்சிருங்க. உங்கள் முன்னாடி பிள்ளை இருக்கணும். பிள்ளைய தனியாக டியூஷனுக்கு ஆட்டோவில் அனுப்புறது, பிள்ளைகளை வந்து தனியாக வந்து வெளியில் விடுறது, தனியாக வச்சுட்டு நீங்கள் போகிறது கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வீட்டில் தனியாக இருந்த பிள்ளைக்கிட்ட தான் குடிகார தகப்பன் வந்து ரொம்ப பெரிய கொடுமை செஞ்சிருக்கிறான். எனவே நம்முடைய குழந்தைகளை நாங்கள் பாதுகாக்கணும் என்றால் நம்முடைய சூழலை சரி செய்வோம், நம்முடைய மக்களை சரி செய்வோம், இந்த விடயங்களை பின்பற்றுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச்சு. إن الباطل كان زهوقا.